அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியம் வாய்ந்த நமது ஷேக் நாயகம் சுஹூதி ஷா ஃபைசி சர்க்கார் அவர்கள் ஒரு பயானில் சொல்லி காமித்தார்கள், லா தஹ்கிரன்ன ஃபீ மஅரூஃபின், அதாவது எந்த ஒரு சின்ன செயலையும் நற்செயலையும் கேவலமாக நினைக்காதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நம்முடைய சர்க்கார் நாயகம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். நண்பர்களே, நாம் எத்தனையோ செயல் நற்செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இது என்ன சாதாரண சுபஹான் அல்லாஹ், இது ஒரு சாதாரண சுபஹான் அல்லாஹ் தானே என்பதாக அந்த ஒரு சுபஹான் அல்லாஹ்வை கூட நீங்கள் சின்னதாக ஒரு கேவலமாக நினைக்காதீர்கள் என்பதாக சொல்லி காமித்தார்கள். நண்பர்களே, உதாரணமாக சில சம்பவங்கள் சொல்லி காமித்தார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே ஒரு நபர் வாழ்ந்தார். அவங்க அந்த காலத்துல பைப்பு கிடையாது ஓது செய்யறதுக்கு, ஆற்று ஆற்றுல தான் ஓது செய்வாங்க. அப்படி அந்த ஆற்றுல ஓது செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நபர் ஓய்வு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா அவங்களும் வர்றாங்க ஓய்வு செய்யறதுக்காக வேண்டி. அப்ப அந்த நபர் பார்த்தாரு, அந்த எஜமானுக்கு முன்னாடி அவர் உட்காந்து செஞ்சிருந்தார், ஆஹா, நாம் ஓய்வு செய்யக்கூடிய இந்த தண்ணீர் அவர்கள் மேல் பட்டு போவதா, இது மரியாதையாக இல்லையே, அதபாக இல்லையே என்பதாக அவர் நினைத்து கொண்டு எந்திரித்து வந்து அவர்களை தாண்டி இந்த இந்த சைடு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நண்பர்களே, அவர்கள் செய்தது என்னமோ சாதாரண செய்தான், எந்திரிச்சு இந்த சைடு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க எஜமானு போயிட்டாங்க, கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த மனிதன் இறந்து போயிட்டாரு. பிற்காலத்து அவன் நண்பருடைய கனவுல வந்தாரா, அல்லா அவன் எப்படிப்பா நடந்துக்கிறாங்கிறதுக்கு, அல்லா என்னை மன்னிச்சுட்டான், எதை வச்சு மன்னிச்சான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பொழுது அல்லா அந்த நபர் சொல்லி காமிச்சாங்க, ஒரு நாள் எஜமா ஒது செய்யறதுக்கா நீ வந்தாங்க அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, அவங்களுக்கு நம்ம நம்ம ஒது செய்யற தண்ணி அவங்க மேல பட்டு போறது மரியாதையா இருக்காது என்பதற்காக வேண்டி நான் எழுந்து வந்து இந்த செய்த வந்து உட்கார்ந்துக்கிட்டேன், அது ஒண்ணுதான் செஞ்சேன், அதன் காரணமா அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்பதாக அவர் சொல்லி காமித்தார். நண்பர்களே, அல்லாஹ்வுத்தால என்னுடைய நேசரை நீ கண்ணியப்படுத்தினீல, என்னுடைய நேசர் நீ மதிச்சீல என்பதன் காரணமா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டான் என்பதான் அந்த நம்ம சொல்லி காமிச்சாங்க. இது என்னமோ நம்ம பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த சிறிய செயலை கொண்டு அல்லாஹ் ஜல்லுசானு குடுத்தாலா மன்னி விட்டான், மன்னித்து விட்டான். நண்பர்களே, எந்த செயலை கொண்டு அல்லாஹ் ஜல்லுசானு குடுத்தாலா பிடிப்பான், எந்த செயலை கொண்டு மன்னிப்பான் என்பது நமக்கு ஒரு காலமும் நம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். நண்பர்களே, அது மட்டுமில்ல, பெரியவர்கள் கிதாபில் எழுதுறாங்க, சாப்பிடும் முன்னும் சாப்பிட்ட பின்னும் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை யார் கழுவுகிறார்களோ அவர்களுக்கு தரித்திரியம் வராது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நண்பர்களே, ஒரு முறை ஒரு சஹாபிய ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் செல்வந்தரா ஆகணும், வறுமை இல்லாம நான் இருக்கணும், அப்படின்னு என்ன பண்ணணும் என்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்பவும் ஒசுவுடனே இருங்க, எப்பவுமே ஒசுவுடனே இருங்க அப்படின்னு சின்ன ஒரு விஷயம் சொன்னாங்க. யார் ரசூல்லா எப்போ ஒசூடனே இருக்குது, நான் செல்வந்தரா ஆகணும் என்பதான கேட்டேன், ரசூல்லா இந்த தான் சொன்னாங்க என்பதான் சாப்பி சொல்லி காந்தாங்க. நாம் எப்பவுமே ஒசூடனே இருப்போமே, ஆனால் நம்ம திரும்பி குரான் ஓதன ஆசை வரும், ஆஹா ஒசு இல்லை, எந்திரிச்சு போக முடியல என்பதற்காக என்ன பண்ணுவோம், அவ குரான் ஓதாம அப்படி விட்டுருவோம், தொழுதலான அஃபீலான வணக்கங்கள் தொழுதலான போவோம், ஆஹா எந்திரிச்சு போய் ஒது செய்யணும் என்பதற்காக ஒது அந்த ஒது செய்யறது சோபேரித்தனம் பட்டுக்கொண்டு நம்ம செய்களை எல்லா இதுவும் விவாதத்துக்கும் போய்விடுகிறது. நண்பர்களே, ஆஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ செல்வந்தல ஆகணுமா, எப்பவுமே ஒசுவோட இருங்க என்பதா சொல்லி காமித்தார். நண்பர்களே, நமக்கு அல்லாஹ் ஜல்லுசானு தால பொக்கிஷமாக நமக்கு சேகமார்களை கொடுத்துருக்கிறான், அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அல்லாஹூ அல்லாஹ் என்ற திக்ர், அந்த திக்ருடைய மதிப்பு தெரியாம நான் ஒரு சின்ன ஒரு அமலாக நினைத்து கொண்டு அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே. இந்த அல்லாஹூ அல்லாஹ்வை வழிமார்கள் இறை நேசர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்கள் ஃபனாவில்லா பதாபில்லால் அவங்க அல்லாஹூ அல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருந்தார். நண்பர்களே, நாம் அதை விளங்காமல் நாம் அல்லாஹூ அல்லாஹ் என்று சாதாரணமா சொல்லி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக வீட்டை தாய்மார்கள் அம்மா கூட்டினாங்கன்னா வீடு ஃபுல்லா பரிபூர்ணமா சுத்தமாயிரும், அதுவே தாய் கூட்டியதை போல அதனுடைய குழந்தை ஒரு விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி கூட்டுது, அது என்னாகும், அந்த விளக்கு பேர் படுற இடம் கொஞ்சம் சுத்தமாகும்ல. அதே போலதான் வலிமார்கள் இறைநேசர்கள் அவர்கள் நான் இல்ல அல்லாதே என்ன சொல்ல வைக்கிறான் என்ற உணர்வுல சொன்னாங்க. நம்ம அந்த உணர்வே இல்லாம நாமளும் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் என்று சொல்லுவோமே, ஆனால் அதற்கும் அல்லாஹ் ஜல்லுசானு அதனுடைய பலனையும் நமக்கு கொடுக்கிற. அன்பர்களே, எப்படி இந்த சின்ன பிள்ளை வீடை கூட்டினது அந்த ஒரு இடம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் இடம் மட்டும் சுத்தமா இருந்துச்சோ, அதே போல நம்முடைய உள்ளத்துல உள்ள மாசி அல்லாஹ் அல்லாஹ் ஜல்லுசானு நம்ம உள்ளத்துல நீக்கதான் செய்கிறான். அன்பர்களே, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், இது சாதாரண ஒரு அல்லாஹ் அல்லாஹ் சின்ன திக்ர தானே என்று விளங்காமல் அது வழிமார்கள் இறை நேசர்கள் இந்த அளவுக்கு விளங்கி சொன்னாங்களோ அல்லாஹூ அல்லாஹ் நான் இல்ல அல்லாஹ் தான் என்ன சொல்ல வைக்கிறான் என்பதாக அவர்கள் விளங்கி சொன்னார்கள். நண்பர்களே, அதே போல நாம் அதை விளங்கி சொல்ல வேண்டும். இதே போல எந்த நிறைய சின்ன செயல்கள் இருக்கு, அது அனைத்தையும் நாம் மட்டமாக எண்ணாமல் அதனுடைய உயர்வை கருதி நாம் சின்னதாக செய்தாலும் தொடர்படியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லுசானு ஹுத்தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தாலும் புரிவானாக. வாஸ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.